உரையாற்ற வருது வரவிருக்கிற இடனுக்கு. இதற்கு முன்னால் நான் இரண்டொரு வார்த்தைகளை பேசி முடித்து விடுகிறேன். அப்படியா அவர் பேசுகிறார். மரியாதைக்குரிய வெங்கராஜ் பாண்டே அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். உண்மையில் நாங்கள் எல்லோரும் அஞ்சலே ஒன்று பெற்றான். அஞ்சலே ஒன்றை தாரி அஞ்சலே ஒன்றாராக ஆறுயிற்காக அஞ்சலே ஒன்று பெற்றான். அங்கே கண்ட எல்லாரும் அஞ்சலே ஒன்று வைத்தான். அவன் எம்மை அடித்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே. வழக்கமா பாண்டே தான் அடுத்தவங்களை பேச விட மாட்டான் சொல்லுவாங்க. டேஸ் வரைக்கும் பாண்டே பேச விட மாட்டாங்க. முத நாள் ஆரம்பிச்சது நேற்று வந்தேன் 7 மணிக்கு. வன்னியரசனை வந்து எப்பவுமே ஊடக ஆட்கள்கிட்டே பழகிறதுனால அவருக்கும் வந்து ஒன்று பழக்கம் உண்டு. நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்வேன், நான் வந்து வாழ்நாளில் இறைவன் சொன்ன இன்னைக்கு வரைக்கும் நான் பொய் சொன்னதில்லை, ஆனால் உண்மைகளை மறைச்சது உண்டு. எங்கள் வீட்டம்மா வந்து உலகத்தில் இப்படி ஒரு வித்தியாசம் இப்போ தாட்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையை மறைக்கிறதுக்கும் பொய்க்கு வித்தியாசம் உண்டானா பொய் நான் சொல்ல மாட்டேன், உண்மையை நான் மறைப்பேன். அதாவது எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். நான் வந்து பத்திரிகை தம்பிகள்கிட்ட நான் சொல்வேன், பத்திரிகையாளர்கள் உண்மையை மட்டும்தான் சொல்ல வேண்டும், எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதில்லை. சில விஷயங்கள் சில நேரங்களில் வந்து அது அந்த நேரத்துக்கு தகுதியானதாக இருக்காது, பிறகு சொல்ல வேண்டியிருக்கும். அது மாதிரி வன்னியனை வந்து வந்துருங்க தலைவரே அப்படின்னாரு. நான் வந்து கட்டாயம் வந்துடும் அண்ணனை கூப்பிடுங்கண்ணே உங்கள் இடத்துல தான் அப்படின்னாரு. என்னங்க தோறி பெரியார் தான் வாடி அப்படின்னு டபுள் மகிழ்ச்சி. இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல தான் அருமைக்குரிய ஆசிரியரை நான் வந்து பேட்டி எடுத்தேன். இங்கே ஒரு பெரிய பெரிய விவாத பொருளான ஒரு பேட்டி இந்த அரங்கத்தில்தான் நடந்தது. அருமைக்குரிய நண்பர்களே, தலைவருடைய உத்தரவை கேட்டு அவருடைய கண்ணில் படாதபடி சத்தம் காட்டாமல் அமைதியாக சாப்பிட்டு வந்த அருமைக்குரிய நண்பர்களே, அறகுறையாக சாப்பிட்டு பசியோடு இருக்கக்கூடிய மற்ற தோழர்களே, என்னை மாதிரி விரதம் இருக்கக்கூடிய கொலப்பட்டில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களே, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த கேமரா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாளை காலைல பார்த்தா தெரியும், பெரியார் திடல் வெளிச்சம் பாண்டே, இந்த காம்பினேஷனே பயங்கரம், இந்த காம்பினேஷனே பயங்கரம். பெரியார் திடலின் வெளிச்சத்தில் பாண்டே அப்படி. இது நான் ஏதோ பெரிய மனது பண்ணி வந்த விஷயம் அல்ல, நான் வந்து விருப்பப்பட்டு உடன்பட்டு ஆசைப்பட்டு வந்த ஒரு நிகழ்வு. நான் தந்தி தொலைக்காட்சியில் இருந்தபோது அண்ணனை எத்தனை தடவை பேட்டி எடுத்துருப்பேன்னு எனக்கு நினைவில்லை, 6, 7, 8 எவ்வளவு நினைவில்லை. எப்போ கூப்பிட்டாலும் அண்ணன் நேரம் பார்ப்பாங்களே தவிர நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க. வந்து இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. 7 மணி, 8 மணி, 9 மணி பல நாட்கள் நாங்கள் பேட்டி எடுத்தது 1 மணி நேரம், பேட்டிக்கு பிறகு நாங்கள் பேசியது 1/2 மணி நேரம். அண்ணன் மேலே நான் வந்து அவ்வளவு மதிப்பு வச்சிருப்பேன். பல சந்தர்ப்பங்கள் நான் சொல்லியிருக்கேன், நான் பேசின ஒரு விஷயம் உங்களுக்குலாம் வைரல் ஆயிருக்கும், நிறைய நீங்கள் வாட்ஸ்அப்லாம் சுற்றிருக்குன்னு பார்த்துருப்பேன். அண்ணன் வந்து ஒரு வட்டத்தில் சுருக்கப்பட வேண்டியவர் அல்ல, அவர் வந்து ஒரு பொது வெளியில் வந்து எல்லாராலும் வந்து அந்த வட்டத்தை வந்து அவர் தான் விரிவாக்கணும்னு நான் ஒரு இடத்துல நான் பேசியிருந்தேன். அதன் பிறகு வந்து எழுத்தாளர் ஜெயமோகனும் அதை வந்து அதுக்கு ரொம்ப பெரிய விரிவான கட்டுரையாக அதை வந்து எழுதியிருந்தார். அது எல்லோருடைய பார்வையிலுமே படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். நான் தந்திலிருந்து வந்த பிறகு சாணக்கியா அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளம் நான் வந்து துவக்கினேன். நான் துவக்கிய சமூக வலைத்தளத்தினுடைய முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் அண்ணன் திரு திருமாவளவன். முதல் நிகழ்ச்சி அன்னைக்கு தான் அதிகாரப்பூர்வமாக அண்ணன் வேட்பாளராக வேறு அறிவிக்கப்படுறார். அப்போ 6 மணிக்கு நிகழ்ச்சின்னு அறிவிச்சிருந்தோம். அண்ணன் ஒரு 5 நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் 100 நாள் வரட்டுமா அப்படின்னாங்க. ஒரு 1000 பேர் கொண்ட அரங்கம், ஒரு 1000 பேரும் திரண்டிருந்தாங்க. நான் வந்து அண்ணனுக்காக காத்திருந்தேன். அண்ணன் வந்து நான் 100 நாள் வரட்டுமான்னாங்க. அண்ணன் நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து ஆகணும்னு சொல்கிற இடத்துல நான் இல்லை, நான் விருந்தினராக தான் அழைக்கிறேன், உங்களுடைய நெருக்கடி தெரியுது எனக்கு அவ்வளோ. நாங்கள் அவங்க திமுகவுடைய தலைவரை மரியாதை நிமித்தமாக அந்த அறிவிப்பிற்கு பிறகு சந்திக்க வேண்டியிருந்தது.
அதனால் நான் வந்து பார்க்க வேண்டியிருக்கேன், எனக்கு தாமதம் ஆயிருமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எவ்வளவு நேரம் வந்தாலும் நீங்கள் தான் துவக்கிறீங்க, நீங்கள் தான் நடத்துறீங்க, நான் அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் வாங்கினேன். அண்ணன் வந்து அவ்வளோ நெருக்கடி கிளையில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து, திமுக தலைவரை சந்தித்து, அதுக்கப்புறம் வேர்க்க விறுவிற்கு அவருடைய தோழர்களோடு அந்த இடத்துக்கு வந்தாங்க. சாணக்கியாவுடைய முதல் நிகழ்ச்சி திரு திருமாவளனோடு தான் துவங்கியது. அதனால் அவருடைய நிகழ்ச்சிக்கு நான் வரதோ என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருவதோ எங்களுக்கு வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை, உங்களுக்கு வந்து சில வியப்பான விஷயமா இருக்கலாம். திரு காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் சொன்னது போல் நாங்கள் வந்து பல பேரை குறிப்பிட்டு அவர் இந்த சமூகம் இந்த சமூகம், நாங்கள் எந்த சமூகங்கிறது நான் அண்ணனும் நானும் அப்போ தான் பேசிட்டோம், ஓ அவர் அந்த சமூகமா அப்படின்னு நாங்கள் பேசிட்டோம். நாங்கள் வந்து அதை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் பார்த்ததில்லை. இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒற்றை சமூகமாக மாற்றணுங்கிறது தானே எல்லாருடைய ஆசையுங்க. அப்புறம் அதில் எந்த குற்றச்சாட்டு நம் மீது வைக்கப்படுகிறதோ அந்த குற்றச்சாட்டுக்கு நாம் ஆளாகாமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு நாள் அந்த பக்கம் நம்ம வந்து பட்டியலினத்தவரை மேலே கொண்டு வருவதல்ல, ஜாதிகள் அற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவது இல்லையா, அதுதானே ஜாதிகள் அற்ற சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், யாரை பார்த்து ஜாதி சொன்னாலும் அது ஒரு தவறான ஒரு அறிமுகமாக தானே போய் நிற்கும், அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ ஜாதிகள் அற்ற சமுதாயம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் அரவணைக்க காத்திருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக நாலு பேர் விலகி போனாலும் அஞ்சாவது ஒருத்தன் வந்தே தீர்வோம், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. நாம் வந்து முதல் கை நீட்டும் போது எத்தனை பேரால் தவிர்த்துட்டு போயிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அப்படி யாராலையும் தவிர்த்துட்டு போயிட முடியாது. திருமாவளவனுடைய எளிமையை நான் வந்து பல சமயம் வேந்திருக்கிறேன். நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது என்னுடைய கவனக்குறைவில் முதல் முறையாக ஒரு பிசகு ஏற்பட்டது. அண்ணன் கூட வந்த தொண்டர்கள் வந்து உணர்ச்சோசப்பட்டு ஒரு சின்ன பிரச்சனையை போச்சு நினச்சிட்டு, நான் அந்த துணியில் நான் சொன்னேன், அந்த வார்த்தையை சொல்ல நான் அந்த துணியில் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணன் வந்த பிறகு பிரச்சனையாச்சு. அண்ணன் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து அந்த நான் விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் போய் மேடையில் இது மாதிரி இப்போ சொல்கிறாங்களே நிற்காது நிற்காதுன்னு எப்படி வந்து அவர் மைக்கை பிடிச்சிட்டு பின்னாடி நின்று அறிவிப்பால், அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி ரத்தகச்ச துறக பதாதிகள் பொட்டைசூல நின்றுக்கிட்டு அப்படி ஒரு பெரிய சேரை போட்டுட்டு நல்லா வந்திருக்கீங்களா பாண்டி வந்தாரா காசிமுத்து மாணிக்கம் வந்தாரா அப்படின்னு கேட்காம அவர் மைக்கு தூக்கிட்டு தூக்கி அங்கே ஓடிட்டு வந்து அது ஒரு அடிச்சு சொல்லாதுனால அவர் வந்து 10,000 ரூபா பரிசு அவர் வழங்குவார்னு அவரே எழுதிக்கிறார். இதை மாதிரி ஒரு எளிமையான ஒரு ஒரு கட்சி தலைவரை வந்து நிச்சயமாக எந்த கட்சியிலுமே பார்க்க முடியாது, ஒன்றைய நான் கட்சியில் பார்க்க முடியாது, சாத்தியமே இல்லாத விஷயம். இந்த எளிமை என்பதை வந்து சொல்லிக் கொடுப்பதல்ல முன்னிறுத்தி காட்டுவது அப்படிங்கிறத என்ன பண்ணார், ஒரு பாடமாக சொல்லிட்டு எல்லாம் எளிமையாக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படின்னு இருக்குன்னு பதில் கேட்டுருவான்ல, அப்போ ரொம்ப எளிமையாக என்னை மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சு வச்சுட்டு அது வந்து ஒரு முன்னுதாரணமாக தேவைக்கூடிய ஒரு பெரிய வியப்பு, அவ்வளவு எளிமை. அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணி என் மீது தப்பு இருந்தது. அப்போ அது ரொம்ப பெரிய இல்லை, நான் வந்த போது இல்லை, இந்த மாதிரி வேற ஒரு காரணம் இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால நான் கவனிக்காமல் போயிட்டேன்னு சொல்லி விசாரிச்சு. ஸோ அவ்வளோ ஒரு எளிமையை இன்னைக்கு கூட கண் கூட நம்ம பார்த்துட்ருக்குறோம். நாம எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துருக்கிற நம்ம வந்து சொல்கிறோம், நமக்கு வந்து உங்கள் கட்சிக்கு வந்து அவர் தலைவர், நீங்கள்லாம் வந்து ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், உங்களுக்கு அந்த ஆர்வம் அக்கறை இருக்கிறது இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடியது. அவர் இவ்வளோ நேரம் உட்கார வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஏற்புறைக்கு முன்னாடி ஏசி ரூம்லேருந்து வந்தால் போதும்ல, இப்படி வந்து 12 மணிக்கு வந்து மணி ஏற்புறை அப்பா அப்பா என்ன மாலை போட்டிலாம் வச்சுலாம் சொல்லி வந்துடலாம்ல. நான் கூட பார்த்தேன் அண்ணன் பெட்ரோல் பங்கு அது வந்து 50 ரூபா மாலை போட்டார், அது பெட்டி கடை குமார் தான் 50 ரூபா மாலை தான் போடணும், பெட்ரோல் பங்கு மாலை 2,000 ரூபா மாலை தான் போடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி வந்து வந்தமா ரெண்டு மாலை மரியாதை வாங்கினோமா போனோமான்னு இல்லாமல் அவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க முழு நிகழ்வுக்கு அவர் உட்கார்ந்து அந்த அந்த தன்மை வந்து நான் திமுக தலைவர்கிட்ட நான் பார்த்துருக்கிறேன், அதற்கு பிறகு நான் வந்து இவர்கிட்ட தான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம். அண்ணன் சொன்னாங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் புகழும்போது ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு, உடனே எடுத்துட்டு ஃபோனில் நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்டார். எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய ஃபோனை கொண்டாடிட்டே யாரும் காட்ட மாட்டான், படக்குன்னு அவருடைய ஃபோனை எடுத்து என்கிட்ட காட்டி பாருங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு காட்டினார். இவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிப்படைத்தன்மை வந்து நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஃபோனில் காட்டினார், ஒரு செய்தி அனுப்பிட்டு அந்த நேரம் ராத்திரி 12 மணிக்கு நாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஒரு செய்தி தட்டச்சு பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறார். ஒரே நேரத்தில் சொன்னார், ஒரு பன்முகத்தன்மை சொன்னாங்களா அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ வந்து ஒரு தலைவனாக அவருக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரே நேரத்தில் இந்த பக்கம் காது, இந்த பக்கம் கண், அந்த பக்கம் கவனம், இந்த பக்கம் கைன்னு 4 வேலைகளை பார்த்துருக்கிறார். ஃபோனை வந்து அடுத்தவங்கள்ட்ட காட்டுறதுங்கிறது கற்பனை பண்ண முடியாத விஷயம், அது வந்து ஒரு பெரிய ஒரு எளிமை உச்சகட்டமாக பார்த்தேன். அவர் இருக்கக்கூடிய அவர் குடியிருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய அறைக்கு நான் போயிருக்கிறேன், எதுக்காக சொன்னால் சண்டைக்கு வந்துருக்கேன்னு சொல்ல மாட்டேன். அந்த அறைக்கு நான் போயிருந்த போது மைப்பண்ணாரன் சொன்னது நான் அப்போ தான் உணர்ந்தேன்.
ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு அதை அதை பற்றி ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். அம்மா வேற இதை பற்றி பேசினாலே உணர்ச்சி போட்டு கண்ணில் அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன இருந்தாலும் அது 50+ வயசானாலும் அதுக்குள்ளே தான், அது அந்த பையன் தானே, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா, அந்த அம்மாவே இருந்துட்டு அவர் டாக்டர் பேசும்போது அவங்களுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது. கேமரா இருக்குது, லைவ் இருக்குது, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அம்மா புடவை எடுத்துகிட்டு குறைச்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டானே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கே உரிய ஆதங்கம். அது வந்து அந்த அறையில் போய் போனால் பார்த்தா ஒரு எலிஜிபிள் பேச்சுலர்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரே ஒரு கட்டில், கட்டில் பக்கத்தில் ஒரு நாற்காலி ஒரு மேஜை, அதற்கு மேலே ஒருத்தர் நிற்கலாம் அவ்வளோதான், இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அறை, அந்த அறையில் கால் வைக்கும் இடம் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் புத்தகங்கள், அறை முழுக்க புத்தகங்கள். அன்னைக்கு நான் பார்த்தது மக்கள் நல கூட்டணி அமைந்திருந்த சமயம், அப்போ வந்து ஒரு 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 கடிதம் ஒன்று தயாரிச்சுட்டு இருந்தார். அப்படியே பேசிகிட்டே கடிதம் அனுப்பி பேசி நண்பர்கள்ட கூட்டணித்தோட பேசி அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருந்தது. இந்த இடத்துலையா இவர் இருக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப பெரிய வேப்பாய் போச்சு. அதாவது தான் தூங்குற இடத்த எல்லாருக்கும் காட்ட வேண்டியதில்லை, எல்லாருக்கும் அனுமதிக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட இடம் நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம், நம்ம இடம் தானே, அது வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால நல்லா லக்ஸுரியாக வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு மெத்தை, குறைந்தபட்சம் ஒரு ஒரு சோஃபா மாதிரியான ஒரு இடம், ஒரு சாதாரணமான கட்டில்ங்க. நான் உண்மையிலேயே வந்து நம்ம அந்த காலத்தில் அவர் அப்படி வாழ்ந்தார் இப்படி வாழ்ந்தார்னு புத்தகங்களில் படிக்கிறோம்ல, கண் கூட ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார், கண் கூட ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு பேச்சலர் உட்கார்ந்துருக்கார், படி இறங்கி வந்து கீழே போய் வீட்டுக்கு போய் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 10 நிகழ்ச்சி 15 நிகழ்ச்சி 12 மணி ஆனால் நண்பர்கள் உணர்ச்சி போட்டாங்க. அவர் வந்து இல்லை இல்லை கெடுத்துறாதீங்க கெடுத்துறாதீங்கன்னாங்க. அவரும் சொல்லிட்டே இருப்பாரு, உங்களோட எல்லா பேச்சுமா கேட்க முடியும் அப்படிலாம் கேட்க முடியாது. இது உணர்ச்சி நிறைந்த கூட்டம், இந்த இடத்துல அந்த உணர்ச்சியை காட்டணும். அவர் எப்போதான் காட்ட போறோம், தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட வேண்டிதான், கொண்டாடி அதுல என்ன இருக்கு? அது வந்து ரொம்ப இயல்பா செஞ்சீங்க, அது ரொம்ப சரியான விஷயம். அது வந்து வெள்ளக்காரன் எனக்கு வந்து பயங்கரமான உடன்பாடு இருக்கு, காசி முத்து மணிக்கு கரெக்டாக முடிச்சாரு, இப்பதான் நீ கைதட்டின நான் பார்த்துட்டேன் அப்படின்னா வெள்ளக்காரர்கள் நேரம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத எனக்கு 100% உடன்பாடு உண்டு. அதை வந்து அண்ணன் சொல்லி ரொம்ப அழகாக அனுப்பிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தப்படணும். நம்ம காசி ஆனந்தன் கவிஞரோட நம்ம எப்படி சொல்கிறோம், உணர்ச்சி பாவலர்னா சொல்கிறோம், உணர்ச்சி இருக்கிற வரை தான் மனுஷன், உணர்ச்சி இருக்கிற வரை தான் மனுஷன், எந்த சந்தேகம் இல்லை. அந்த உணர்ச்சியை சரியாக வெளிப்படுத்த தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். உணர்ச்சி வரணும் பிறகுதான் மனுஷன், உணர்ச்சி இல்லைன்னா அப்புறம் மறக்கட்டாது ஜந்து, அது வந்து அது வந்து. ஆனால் உணர்ச்சி வசப்படுறத சரியாக வெளிப்படுத்த தெரியணும், அங்கே தான் அந்த வித்தியாசம். ஜென்ராமர்கள் பேசும்போது சொன்னார், நாங்கள் கடுமையான கேள்வியெல்லாம் கேட்டிருப்போம், உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்க, நான் எவ்வளவு பயங்கரமான கேள்விகளை கேட்டாலும் அவ்வளோ எளிமையாக கூலாக முகத்தில் கூட கொஞ்சம் மாற்றுருங்க, நான் கூட விட்டு விட்டு பார்த்துட்டே இருப்பேன், ஏதாவது டாக்டரா ரியாக்ஷன் வருதாங்க, சலனமே இல்லாமல் நீ நீ இங்கே வரும்போதே தெரியாதா நீ என்ன கேட்பேன்னு, கமான் கமான். ஒரு நாள் ஒரு பொழுது கிட்டத்தட்ட 8-7 பட்டி பேட்டி மூலம் பண்ணியிருப்போம், ஒரு நாளாவது இன்னைக்கு என்ன கேட்க போறீங்கன்னு கூட கேட்டது கிடையாது. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்கன்னு கேட்டது, நீ மாட்டு கேளு நான் சொல்ல போறேன் எனக்கு என்ன அப்படின்னு. முழுமையான தயாரிப்புகள், விரதம் இருந்த காலத்தில் கூட இவர் வந்து இந்த நோன்புக்கான விரதம் இருக்கிறார், அப்பப்போ கொஞ்சம் சிவராத்திரிக்கு வைகுண்ட ஏகாதசி சேர்த்து நோன்பு இருக்கும்படி தாழ்மை விட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நோன்புக்கு உடலுக்காத அது வந்து என்ன, அவர் வந்து மதச்சார்பற்றவர், திமுக தலைவர் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சொல்கிறாங்க, மதச்சார்பற்ற தன்மைன்னு ஒன்று கிடையாது, நான் சொல்லிங்க நான் சொன்னால் நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க, சொன்னவர் திமுகவுடைய மறைந்த தலைவர் கலைஞர், மதச்சார்பற்ற தன்மைன்று ஒன்று கிடையாது, மத நல்லிணக்கம் தான் சாத்தியம். ஏன்னா எல்லா மதமும் இருந்துகிட்டே இருக்கும், யார் முன்னாடி அப்போ மதச்சார்பற்ற யார் வந்துட முடியுமா? இப்போ சின்ன என்ன சொன்னாங்க, ஜெய் பீம்னு சொன்ன, அப்போ அவர் வந்து அவராகத்தான் இருக்கிறாரு, ஜெய் பீம்ங்கிறத அதை தாண்டி சொல்றார். அந்த சந்தோஷம் எல்லாரும் இந்துக்கள் இந்துக்களாக, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் பௌத்தர்கள், முஸ்லீம்கள் முஸ்லீம், எல்லாருமே இருக்க போறோம், அதை அழிச்சிட முடியாது. ஆனால் அதை தாண்டின ஒரு நல்லிணக்கம் தான் ரொம்ப தேவை. நீ நீயா இரு, என்னை என்னையா இருக்க விடு, என்னை நானா இருக்க விடு, நீ நீயாரு என்ன நானா இருக்க விடு, அதுதான் உன்னை மாதிரி நான் மாறணுங்கிற அவசியம் இல்லை, என்னை மாதிரி நீ மாறணுங்கிற அவசியமும் இல்லை, அதுதானே. ஸோ அந்த எளிமை வந்து ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்துச்சு. எல்லாரும் அவருடைய திருமணத்தை பற்றியும் உடல்நலத்தை பற்றியும் கவலைப்படுறாங்க.
எனக்கு அந்த கவலை இல்லை. நான் உட்பட நீங்க உட்பட அத்தனை பேருமே வீட்டுக்காக இருப்பவர்கள். சிலர் மட்டுமே நாட்டுக்காக கிடைக்கப்படுகிறார்கள், ரொம்ப சிலர் மட்டுமே. அவங்கள்ட்ட வந்து நம்ம கணக்கு வச்சு நீங்க கணக்கு போட முடியாது. நான் என் ரேஞ்சுக்கு ராத்திரி இன்னைக்கு ஒரு காமெடி நடந்துட்டு இருந்துச்சு, 7 மணிக்கு நிகழ்ச்சி வந்துட்டேன். எங்க வீட்டம்மா எப்ப ஒரு இடம் போட்டாங்க, 9 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னேன். 9 மணிக்கு எங்க இருக்கு அப்படின்னாங்க, இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கல வந்தது. 11 மணிக்கு என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு பயம், பெரியார் திடல், விடுதலை சிட்டைகள், பாண்டே, ஆலக்காரன் போட்டோ எடுத்து பத்திரமா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு கவலை, என்னாச்சு எவ்வளவு நேரம் அவங்க வருவா. ஒரு சாதாரண குடும்பம், கணவன் மனைவி அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வேற ஒரு லட்சியத்துக்காக தான் கொண்ட பாதையை தன் வாழ்நாளில் பார்த்துவிட வேண்டும் அப்படிங்கிறக்காக. யாரோ மாரத்தான் ஓட்டம் கிடையாது, இது கைமாத்தி கைமாத்தி விடுவாங்க, பின்னாடி ஒரு சந்ததியில இருந்து ஒருத்தர் பண்ணி விடுவாருங்கள. நாம் இருக்கும் போதே செய்தாகணும் போது சில தியாகங்களை செய்தே அவருடைய நிர்பந்தம். அவர் விரும்பி ஒன்றும் செய்யறதில்லை. நிறைய அவர் ஏற்றுக்கொண்ட பல தலைவரும் திருமணம் செய்து கொண்டவர்கள் தானே, எல்லாருமே திருமணம் செய்யாம இல்லை. பிரபாகரன் இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்காரு, எல்லாருமே திருமணம் செய்து கொண்ட தலைவர்கள் தான். ஆனா அவருக்கு வந்து அதற்கான நேரம் இல்லை. திருமணம் செய்து கொண்டால் அவங்களுக்கும் ஒரு நியாயம் செய்யணும்ல. இப்ப உங்களுக்கு நியாயம் செய்யறதா அவங்களுக்கு நியாயம் செய்யறதா போது, நான் என் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யறதா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு அவர் அந்த பக்கம் முடிவெடுக்கிறாரு. அது கிடந்துட்டு இருக்கு, பார்ப்போம். ஆண்டவன் எந்த பக்கம் வரான்னு பார்ப்போம். அம்மாவுடைய கனவு நிறைவேறதா, உங்களுடைய லட்சம் நிறைவேறதா, ஏதாவது ஒண்ணு நடக்குதான்னு பார்ப்போம் நம்ம. அப்ப சிலருக்கு ஆரோக்கியம் என்பது திருமணம் செய்வதாலோ மனைவி வந்து காஃபி போட்டு கொடுப்பதாலோ இல்லை. திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய, மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய உடல் நலம் என்ன ஆரோக்கியம், பெரியாருடைய ஆரோக்கியம் எங்கன்னு வந்துச்சு, அவர்களுடைய உழைப்பு தான் அவருடைய ஆரோக்கியத்தின் ரகசியம். அவர்கள் தனியா வந்து ஒரு சிஸ்டம் கிடையாது, அவர்களுடைய உழைப்பு தான் அவருடைய ஆரோக்கியத்தின் ரகசியம். திமுக தலைவருடைய வயது காரணமா அவருக்கு தூக்கம் வராது. 12-2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்காரு, திருப்பி 4 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிச்சு. அவருடைய அமைச்சர் பெருமக்களா இருந்தவங்கலாம் சொல்லுவாங்க, ஆற்காடு வீராசங்கம் உட்பட அத்தனை அமைச்சர் சொல்லுவாங்க, 4:30 மணிக்கு போன் பண்ணுவார், 5 மணிக்கு போன் பண்ணுவார், பாத்தியா வச்சாரு அந்த மாதிரி. சந்திரி சாக்கில் டாக்டரோட சொன்னார், 2 மணிக்கு போன் பண்ணா டாக்டர் எடுக்கிறார், நீங்க எங்க 2 மணிக்கு அவர் போன் பண்றீங்க எனக்கு தெரியல, நான் அப்பயே கேட்கணும். 2 மணிக்கு போன் பண்ணா எடுக்கிறாரா, இருக்கிறாரா பாக்குறக்கா போன் பண்ணிக்கலாம், என்னங்க அநியாயமா இருக்கு. நீங்களே பார்த்து 10 மணி ஆச்சு போய் போன் பண்ணா விட மாட்டீங்களா, அது இருக்கிறாரா பாப்போம் அப்படின்னு. சில நண்பர்கள் இருக்காங்க நம்ம, எனக்கு அது மாதிரி 12 மணி 2 மணிக்கெல்லாம் போன் வரும், என்னங்க இந்நேரம் பண்றீங்கன்னு. நம்ம பத்திரிக்கையில் வச்சா போன் எடுக்காம இருக்க முடியாது, என்னங்க இந்நேரம் பண்றீங்க, ஆன்லைன்ல இருந்தீங்க அதான் கூட்டம், அதான் பாரு வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருந்து ஒரு கூட்டம். சிலருடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் அவர்களுடைய உழைப்பு. நாம் கண்கூடாக பார்த்த 2 உதாரணங்கள் இந்த திடலை சேர்ந்த பெரியார், தமிழகத்தின் திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த திரு கருணாநிதி அவர்கள். அப்ப உழைப்பு வந்து அவருடைய ஆரோக்கியத்தை நிச்சயமாக பாதுகாக்கும் நம்புறேன். அவரு அந்த வைராக்கியத்தை நான் நல்லா உணர்றேன். அந்த வைராக்கியம் வந்து சாதாரணமா போயிடாது, ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தா மலை அந்தா நட்டம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல இல்லை, இதை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தில் இருக்கார். அவ்வளவு உறுதிப்பாட்டோட இதை அடைந்தே தீர்வோம் அப்படின்னு உத்தரவாதத்தில் இருக்கார். அரசியல் அவர் அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும் போது மூப்பனாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து தேர்தல் அரசியலுக்கு இன்றைய காலகட்டம் வரைக்கும் தானே வியூகம் வகுத்து அந்த வியூகத்துக்கு மத்தியிலிருந்து அத்தனை பேரும் சூத்திரதாரியா இருக்கக்கூடிய ஒரு காலம் வரைக்கும் அவ்வளவு நிதானம், அவ்வளவு பொறுமை. மக்கள் கூட்டணியின் போதும் இப்போதைய திமுக கூட்டணியின் போது எவ்வளவு சலசலப்புகள், எவ்வளவு பிரிக்க முயற்சிகள், எவ்வளவு செய்திகள், அவ்வளவையும் பல்ல கடித்து கொண்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறது அவ்வளவு உறுதிப்பாடோடு இருந்து அந்த உறுதிப்பாட்டுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். எனக்கு ஆண்டு ஞாபகம், 2009 திமுக தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப வந்து மாமல்லபுரம் ஈஸியாக உண்ணாவிரதம், திடீர்னு சாகுமுறை உண்ணாவிரதம் போய் நீங்க போய் திடீர்னு அங்கே இருந்துட்டீங்க. அப்ப திமுக தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கார், அவர் சொல்றாரு, தம்பி திருமாவளவன் கூட்டணி இருக்கிறாரா இல்லையா என்றே தெரியவில்லைன்னு அப்படி சொல்றாரு. மறைவில் எனக்கு தெரியல. அப்ப வந்து கூட்டணி இருக்காரா இல்லையான்னு முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர் கூட்டணியில அவருக்கு வந்து ஒரு தகப்பனார் மாதிரி ஒரு தனிப்பட்ட அன்பு கொண்ட ஒருத்தர், ஆனாலும் விட மாட்டேன் அங்க நின்றுட்டார் கூட்டணியில் இருந்து கொண்டே. அந்த உறுதிப்பாடு பாருங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதுல உத்தரவாதமா இருப்பேன். திரு காசி ஆனந்தன் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமான தகவல் சொன்னார், எனக்கு புது செய்தி, உங்களுக்கு புது செய்தியா தெரியல. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை துவக்குவதற்கு முன்பே தமிழீழ போராட்டத்தில் வந்து மிகப்பெரிய பட்டு கொண்டிருந்தவர் பாக்குறேன்.
இதை திடீர்னு அரசியலுக்காக வந்த விஷயமா அவருடைய கொள்கையில் அது இல்லை. அவர் வந்து இந்த கொள்கையில் இந்த சித்தாந்தத்தில் அதற்கு முன்னாடி இருந்து எழுதிட்டு இருக்காருங்கிற பார்க்கணும். ஓட்டு வாங்கிருக்கா இல்லை, ஓட்டு அரசியலுக்கு முன்னாடி வரும் போதே எழுந்திருக்காரு பார்க்கணும். எத்தனை நாளைக்கு இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் நிறைய உற்சாகத்தை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் கரவொலி எழுப்பதை பார்த்துருப்பீங்க. அடுத்த முதலமைச்சர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? அமைதியாக பாருங்க, ஐயோ இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு தெரியல. பல சந்தர்ப்பங்களில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அப்படி ஒரு ஆசையை வெளிப்படுத்தும் போது, நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களை ஏன் ஒரு சிறிய வட்டத்துக்குள் சுருக்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டேன். அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்பு வரலாறு நமக்கு தராது. யாராவது ஒருத்தன், யாராவது ஒரு கட்சி, ஏதேனும் ஒரு கட்சி, ஏதேனும் ஒரு இயக்கம், திரும்ப நீங்க முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லுமா? ஒரு நாள் வாய்ப்பு கிடையாது. அப்ப சில விஷயங்களை நான் அடிக்க சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க அடிக்க பயன்படுத்துவாங்க. உரிமை என்பது கேட்டு பெறுவதில்லை, எடுத்துக்கொள்வது. சலுகை என்பது கேட்டு பெறுவது, சலுகை என்பது கேட்டு பெறுவது. சலுகைங்கிறது யாராவது தந்தா தான் தரணும், சலுகை என்பது ஒரு மானியம். ஆனால் உரிமை என்பது கேட்டு பெறுவதில்லை. இந்த முறை ஒரு வேற ஒரு அரசியலை நான் ஒரு முன்வைக்கலான்னு பார்க்குறேன். அதற்கு முன்னாடி நான் அந்த கடைசி அதை சொல்றதுக்கு முன்னாடி வாழ்த்தை நான் சொல்லுங்கனால அது மட்டும் சொல்லிடுறேன். இந்து மதம் எந்த வழிபாட்டையும் ஒதுக்காமல் எல்லா வழிபாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறது. இந்து மதம் தூசு தும்பு உள்பட எல்லாம் இறைவனே, இறை வடிவமே என்று இந்துக்கள் துதிப்பதால் சித்தாந்த ரீதியாகவே இந்து சமயம் சகிப்புத்தன்மை உடையதாக இருக்கிறது. அதனால் தன் சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களையும் அவரவருக்கு ஏற்ற பிடித்த நம்பிக்கையையும் வழிபாட்டையும் அவர்கள் கடைபிடிக்க வகை செய்கிறது இந்து மதம். இதனால் ஒரு இந்து வேறு மதத்திற்கு மாறினாலும், ஒரு இந்து வேறு மதத்திற்கு மாறினாலும் அவர் இந்துவாகவே இருக்க முடியும் என்று நான் சொல்லவில்லை. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா என்று வெள்ளையர்கள் வகுத்து கொடுத்த ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு பேர் அப்படின்னா என்ன விளக்கம் சொல்லும்போது இந்து மதம் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கிறது. அந்த இந்து மதத்தின் பெயரால் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கிறேன். எனக்கு வாழ்த்த வயதில்லை என்பதனால் ஹிந்துவிசம் என்பதை உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு டாபிக்காக கூட இது இருக்கும். ஹிந்துவிசம் என்பதை, ஹிந்துத்துவம் என்பதை வகுப்புவாதம் என்றோ, மற்ற மதங்களுக்கு விரோதமான பார்வை கொண்டது என்றோ கருதுவது தவறு. ஹிந்துவிசம் என்பதை, ஹிந்துத்துவா என்பதை வகுப்புவாதம் என்றோ, மற்ற மதங்களுக்கு விரோதமான பார்வை கொண்டது என்றோ கருதுவது தவறு. இந்து மதம் சகிப்புத்தன்மை வாய்ந்த மதம். இஸ்லாம், கிறிஸ்தவம், பாரசீகம், பௌத்தம், ஜைனம், சீக்கியம் ஆகிய மதங்களுக்கு புகலிடம் அளித்து ஆதரவும் அளித்தது இந்து மதம் என்று நான் சொல்லவில்லை. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஜஸ்டிஸ் பரூச்சா மற்றும் ஜஸ்டிஸ் அகமதி ஆகிய இருவர் சொன்னது. அந்த இந்து மதத்தின் பெயரால் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கிறேன். இறுதியாக ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நினைப்பது, எத்தனை காலம் பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலேயே நாம் போட்டிடுவோம். இந்த தொகுதி என்பது பட்டியலினத்தவர் மட்டுமே போட்டி போட முடியும் என்றதுக்காக ஒதுக்கப்பட்டது. பொது தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் போட்டியிட முடியாது. நான் கேட்கிறேன், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் போட்டியிட முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? அதற்கு ஏன் தயக்கம் இருக்கிறது? அதற்கு ஏன் தயக்கம் இருக்கிறது? நீங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், ஜாதி கலவரம் நடக்கும் போது, பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேர்ந்த பிரச்சனை ஏற்படும் போது நாம் நினைக்கிற சோ கால்டு பெரிய கட்சிகள் என்ன செய்கின்றன? அந்த பெரிய கட்சிகள் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனவா என்று நான் கேள்வி கேட்கிறேன். பெரம்பலூர் தொகுதியில் திரு ஆராசா போட்டிட்டார். அப்போ வந்து அது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த தொகுதி.
அதற்கு பிறகு மாற்றப்படுகிறது. அவர் அப்புறம் ஊட்டி தொழில போட்டிருக்கார். நான் என்ன கேட்கிறேன், மாற்றப்பட்டிருந்தாலும் அவர் அந்த தொழிலே போட்டியிருந்தால் பட்டியலத்தை சேர்ந்த 2 MP கிடைச்சிருப்பாங்களே. அதையே நாம சிந்திக்க தயங்குறோம். நமக்கான வாய்ப்புகளை நாம் ஏன் ஏற்படுத்தக்கூடாது? ஒரு வட்டத்துக்குள்ள நாமே சுருக்கிக் கொள்ள. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு சமூகத்துடைய தலைவராக மிக சமீபத்தில் தான் பார்க்கப்பட்டார். அவர் வந்து நாம பேசுற நீங்கெல்லாம் சொல்ற சனாதானம் உச்சகட்டத்தில் இருந்தபோது, ஜாதியவாதம் உச்சகட்டத்தில் இருந்தபோது அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக அமர்த்தப்பட்டார். அப்ப அந்த ஜாதியவாதத்தை தாண்டி ஒரு பெரிய தொலைநோக்கு தன்மை, அறிவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அவருடைய நாலேஜ், அவருடைய விஸ்டம், அதை மதித்து அவருடைய அறிவு இந்த நாட்டுக்கு நல்லதை தரும் என்று அந்த காலத்திலே நம்மளால 70 வருஷம் முன்னாடி நம்பினாங்க. அவரை ஜாதிய தலைவராக பார்க்கவில்லை. பிறகு நாம மாத்திட்டோம், ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாருமே ஜாதி தலைவர் தான், தேவரும் ஜாதி தலைவர் தான், வாவுசி தேவர் ஜாதி தலைவர் தான், எல்லாருமே ஜாதி தலைவர் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு சுருக்கி ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டோம். ஒரு ஒரு தலைவருடைய பிறந்த நாளில் அவர்களுக்கு வந்து கூண்டு வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை ஏற்பட்டுச்சு. நான் கேட்பது, எத்தனை நாளைக்கு நாம நமக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்ட, நமக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடஒதுக்கீடு எப்போது வெற்றி பெறும் என்று சொன்னால், பேக்லாக் இருக்கக்கூடிய பதவிகளோ, ஒதுக்கீடு செய்யப்பட்ட கல்வியில இடங்களோ இல்லை, பொது பிரிவுல என்னைக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மதிப்பெண்கள் மூலமாக அந்த இடத்துக்கு நுழைகிறார்களோ அன்னைக்கு தான் இடஒதுக்கீடு பர்பஸ் ஆகும்ன்ற. படிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே கிடைக்கட்டும், அதுல வந்து ஒரு குழப்பம் இல்லை. அது வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது கூடாது சொல்ல. நான் பல இடங்களில் பேசிருக்கேன், உங்க கூட்டத்துக்காக நான் சொல்ல. ஒரு ஒரு கருத்தரங்க கூட்டம் எஸ்ஆர்எம் காலேஜ் நடந்தபோது நான் சொன்னேன், இந்த மாதிரி பட்டினத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து நிறைய செலவு கொடுக்குறாங்களே அப்படிங்கும் போது 1000 வருஷம் அடி வாங்கினே 100 வருஷம் லாபம் சம்பாதிச்சா ஒன்று தப்பு இல்லைன்னு சொன்னேன். 1000 வருஷம் அடி வாங்கினே 100 வருஷம் வந்து ஒரு ஆதாயம் தடைஞ்சால் தப்பு கிடையாது, ஒரு உரிமை அப்படின்னு சொன்னேன். அதில் எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸஸ் விஷயமா நான் பார்க்குறேன். இடஒதுக்கீடு வேணுமா என்றால் நிச்சயமாக வேணும் நான் சொல்லுவேன், எனக்கு எந்த தயக்கம், இடஒதுக்கீடு வேணும் வேணும் எந்த கோர்ட்லையும் சொல்லுவேன், எனக்கு தயக்கம். ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்களாக இல்லாமல் நாங்கள் அப்படி வந்தவர்கள் மட்டுமே அப்படின்னு அதை ஒரு குற்றச்சாட்டை அழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் நம்முடைய பிள்ளைகள் அதிக அளவில் படித்து மதிப்பெண்களை பெற்று நேராக ஓசி கேட்டர்ல, பப்ளிக்ல இருக்கக்கூடிய கேட்டர்ல போய் அந்த பதவியில கை வச்சு அதுலயும் ஒரு 100 சீட் எடுத்தீங்கன்னா அது கேம். அதே போலதான் உங்களுடைய தலைவர் எதற்காக திரு ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு சம்மதித்து தனக்கு ஏன் பானை சின்னத்துல போட்டிட்டார்? அவருக்கு தெரியாத அந்த ரிஸ்க்கு, அவருக்கு தெரியாத அந்த ரிஸ்க்கு, எல்லாரும் சொன்னாங்கல்ல எவ்வளவு குறைந்த ஓட்டு வித்தியாசம், எவ்வளவு சிக்கல் பிடிச்சுன்னு, அவர் தெரியாதாது. வென்றாலும் தோற்றாலும் என்னுடைய சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த தைரியம், அதைத்தான் நான் சொல்றேன். தயவு செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பொது தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்துங்கள். பொது தொகுதியிலும் கொண்டு வாங்க, அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வாங்க. நின்று பாருங்க, நான் நிக்கலன்னு சொல்ல, இது முதல் முறை நான் சொல்றேன். அந்த இடத்துக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தால் முதல் நாள் புறக்கணிக்கப்படலாம், மறுநாள் மறுக்கப்படலாம், 3வது நாள் சம்மதித்தே தீர வேண்டிய நிலை. எவ்வளவு நாளைக்கு அது போயிடும், எவ்வளவு நாளைக்கு அது போயிடும்? அம்பேத்கரை ஜாதிய தலைவராக அப்போதே பார்க்கவில்லை என்று சொன்னால் உங்களை ஏன் பார்க்கணும்? அதை யார் மாத்துவா? வேற யாரா மாத்துவாங்களா? அதையும் நாம தான் மாட்டோம். அத்தனை விஷயத்தை நீ சொன்னீங்க இல்லையா, திரு காசி ஆனந்தன் கவிஞர் அழகா குறிப்பிட்டார் இல்லையா, ஒவ்வொன்றா வந்து விடிவழியாக அவர் தான் மாற்றணும், நீங்க தான் மாற்றணும், எல்லாத்துக்கும் நம்பிக்கை திருமாவளவன் சொன்னார் இல்லையா, இதையும் நீங்கள் தான் மாற்ற வேண்டும். ஒரு பிரிவினருக்கான இடமா மட்டும் இல்லாமல் அங்கிருந்து துவங்கிய பயணம், அங்கிருந்து துவங்கிய பயணம், அதுதான் வேர், அதுதான் ஆணி வேர், அதுதான் நம்முடைய அடையாளம். அதுல மாற்றம் இல்லை, அந்த அடையாளம் அத்தனை பேருக்குமானது அப்படின்னு சொன்னா தான் தமிழர் தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிங்கிற வார்த்தை ஆஹா உண்மைதான் போல என்று எல்லோரையும் நினைக்க வைக்கும். அதற்கான வாய்ப்புகள் நான் அதிகம் காண்கிறேன். இதில் சர்ச்சை இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அதை முதலில் சொன்னால் என்று நான் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறேன். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேவை கொஞ்சம் வியூகமும் கொஞ்சம் ராஜேந்திர கணக்குகளும். திரு திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய பெருந்தன்மையா நிறைய விட்டு கொடுத்துட்டு போனவர், அவருடைய பெருந்தன்மை நான் கண்கூடா நிறைய பார்த்துருக்கிறேன். அதுவும் வேணும் தான். நம்ம வந்து எல்லா நேரத்துமே திமுக தலைவருக்கு சொன்னார், கூட்டணியில் அப்படி சீட்டுகள் அப்படிங்கிறதே வந்து பகிர்ந்து கொடுப்பதல்ல, டேபிள்ல இருக்கிறத எடுத்துக்கொள்வதுன்னு சொன்னார்.
அந்த மாதிரி சில சமயங்களில் வந்து சந்தர்ப்பங்களில் வந்து அனுசரித்து போக வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கிறது. அதே சமயம் ஓரத்தில் ஒரே ஒரு வட்டத்தில் நாம் சுருங்கி விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பாய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நிறைய அற்புதமான ஒரு இரவு பொழுது, மறுநாள் அதிகாலை பொழுது இவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் கூட அசராம ஒரு கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 3 மணிக்கு தான் வருவாரு, 4 மணிக்கு தான் வருவாரு, அப்போ வரைக்கும் வந்து மண்ணில் வந்து மெத்தி போட்டு ஊர்ல உட்கார்ந்து உட்கார்ந்துப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கு பிறகு அஜித் படம், ரஜினி படம் வந்தா 3 மணி 4 மணிக்கு உட்கார்ந்துருப்பாங்கன்னு பார்த்துருக்கேன். ஒரு கட்சி தலைவருக்கு 1:30 வரைக்கும் அசராம ஒரு கூட்டம் இருக்கிறத கண்கூடா பார்க்கிறேன். இந்த கட்டுப்பாடு கொஞ்சம் வியூகத்தையும் சேர்த்து கொண்டால் வானமே இல்லை, இறைவன் துணை நிற்கட்டும், நிறைய நல்லது நடக்கட்டும்.